हाई स्टूडेंट्स ऐम गोदे इनके पाकपो टापिक वह पाती मैथमेटिक्स एक्सरसाइज 4.3 पाकल सिक्स सम इन हाउ मेनी इयर्स विल रुपीस 3375 बिकम्स रुपीस 4096 at 13.13% per annum if the interest is compounded half-yearly. So, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப் இயர்லிக்கு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதிங்க, ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆஃப் இயர்லியை கொடுத்துருக்காங்க. ஸோ 1 + r/200 2n. ஸோ ஆஃப் இயர்லின்னும்போது இங்கே இங்கேயும் 2 இங்கேயும் 2 அது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4096 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரின்ஸிபல் 3375. நெக்ஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13.13. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், 13 × 3 பண்ணிங்கன்னா 39.40/3 வரும். ஸோ அதை மாற்றிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், 4096 = 3375 × 1 + 40/3 / 200 × இந்த பவர் வந்து 2n. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 40/3 போட்டிருக்கேன், இது சேஞ்ச் பண்ணியிருக்கேன், 13.13. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷனில். ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனில் நான் மாற்றியிருக்கேன். இப்போ 3375 இந்த 4096 இந்த பக்கம் எழுதி, இப்போ 3375 இப்போ 1 + 40/3 இது கீழே பை 1 போட்டு அப்படி பண்ணிங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 1/200 இந்த ஹோல் பார் 2n 96 3375. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 00 கேன்சல் ஆகிடுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 4 டேபிள், இது 1 டைம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 × 5 = 20. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 + 1/3 = 15. இந்த 2n அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4096 இதை டிவிஷனில் கொண்டு வந்துடலாம், 3375 = இது நீங்கள் எல்சியம் எடுத்தீங்கன்னா 15 + 1 = 16 / 15 இந்த ஹோல் பார் 2n. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இதுக்கு வந்து கியூபிக் ரூட் எடுக்க போகிறோம். டேக் கியூபிக் ரூட். ஓகே, ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியூபிக் ரூட் வந்து 4096 / 3 / 3375. ஸோ இந்த பக்கம் வரும்போது 16/15. டூ கியூபிக் ரூட் எப்படி எழுதணும்னா 1/3 ஃபார்மில் எழுதலாம், ரூட் 3 எப்படி எழுதணும்னா 1/3 எழுதலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம 3 போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எழுதிங்களா கியூபிக் ரூட் 4096, அதாவது நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணி பாருங்கள், இது வந்து 16 டேபிளில் வரும். 4096 16 டிவைட் பண்ணிங்கன்னா 256 வரும், திருப்பி 16 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16. ஸோ 16 கியூப் வரும், 16 கியூப் அண்ட் இந்த 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 16 கியூப் 4096. ஸோ இந்த 3 உள்ளே கொண்டு வரும்போது 3 ஆகிடும், டிவைட் பை 3. அதே மாதிரி தான் 15, இது வந்து 337 வந்து 15 கியூப் வரும். ஸோ இதை வந்து உள்ளே எடுத்துருந்தீங்கன்னா கியூபிக் ரூட்டு பை 3 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வெறும் 16 இந்த பக்கம் 15 இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 16/15. ஸோ நம்ம ரெண்டுமே பேஸ் வந்து ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஓகே,
So base equate pannitomna power nama equate pannikalam appa pathina idhukku vandu power vandu ipo vandu 1 n irukku so 2n by 3 equal to 1 appa vandu n vandu enna varum n equal to 3 by 2 so nothing but 1.5 years so n number kandupidichirukom konja carefully pannunga students thirupu oru thada solliren nanu idhuvari neenga lcm eduthu kandupidichitinga okay so 16 by 15 the whole power 2n varudhu 4096 so main enna enna pandrona rendu pakkam cubic root edukrom cubic root edukumbodhe pathina idhukku vandu 4096 cubic root pathina 16 power 3 varum indha cube ulla varumbodhu pathina 1 by 3 form indha mari maaridum adanal by 3 cancel panninga na ungalku vero 16 da varum adhe mari 15 idhukku vandu 15 cube so 15 அதே மாதிரி கியூப் இல்லையா பை 3 போடுங்க பண்ணீங்கனா 3 3 கேன்சல் ஆயிடும் ஒரு 16 பை 15 ஏற்கனவே நாம இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம் பேஸ் இது ரெண்டுமே பேஸ்னு எடுத்துங்க இதோட பவர் வந்து 1 ஓகே சோ இல்லனா இப்படி கூட போடுங்க உங்களுக்கு குழப்பம் வராது ஓகே சோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம் இந்த பவரை ஈக்குவேட் பண்ற 2n பை 3 n கண்டுபிடிக்கணும்ன்றதனால இத இந்த பக்கம் எடுத்து வந்திருக்கேன் இத இந்த பக்கம் எடுத்து வந்திருக்கேன் 1 2n பை 3 அடுத்து வந்து n வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க 3 பை 2 டிவைட் பண்ணீங்கன்னா 1.5 சோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க சோ இயர்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 தான் உங்களோட ஆன்சர் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்